வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்று முதல் அமலுக்கு வரும் ரேஷன் கார்டு குறித்த 4 முக்கிய அறிவிப்பு அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ரேஷன் கார்டு என்பது என்னென்னா, அனைத்து மக்களும் வந்து இந்தியா முழுவதுமே வந்து அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வந்து பொது விநியோக திட்டத்தின் மேல் வந்து பொருட்கள் வழங்கி வராங்க. அந்த பொருட்களின் விலை வந்து மலிவு விலையில் இருப்பதனால மக்கள் அனைவருமே வந்து இதை வந்து பயன்பாட்டிற்கு எடுத்து வராங்க. அனைத்து ரேஷன் கடைகளிலுமே வந்து பொருட்கள் வந்து குறைந்த விலையிலும் வழங்கி வர்றதுனால மக்கள் இதை வந்து பயன்பாட்டு யூஸ் பண்ணி வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டில் வந்துருந்துச்சு, எல்லாருமே கார்டை கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்மார்ட் கார்டு வந்துச்சு, ஸ்மார்ட் கார்டையும் கொடுத்து வாங்கினோம். ஒரு சில பேர் அவங்க போகாமல் அவங்களோட ஸ்மார்ட் கார்டை வேற எங்கிட்ட கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதுக்கு வந்து பயோமெட்ரிக்கும் கொண்டு வந்தாங்க. கம்பல்சரி வந்து விரல் ரேகை பதிஞ்சால் தான் பொருள் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ இந்த திட்டத்தின் மூலம் அனைவருமே பொருள் வாங்கிட்டு வராங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு குறை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருட்கள் வந்து கரெக்டான எடையில் வந்து வழங்குறதில்லை. ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து பொருட்களை வந்து கரெக்டான எடை வழங்குறதில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை தவிர்க்கும் வகையில் வந்து இந்த எடை வந்து குறைவாக கொடுக்கும்போது இது கேட்டால் உங்களுக்கு பொருள் இல்லைன்னு சண்டை போடுறாங்க. இது இதை பற்றி நீங்கள் புகார் அளிக்க புகார் எண்ணும் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த புகார் எண்ணை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பொருள் எடை வந்து கம்மியாக இருக்குது, கேட்டால் எங்கள் கிட்ட சண்டைக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா போதும், அவங்களுக்கு மெமோ கொடுத்துருவாங்க. இதுதான் இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். அதுபோக ரேஷன் கடை வந்து சுத்தமாகவும் தூய்மையாகவும் வச்சுருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் இந்த புகார் எண்ணுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எண் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள்.